பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய பரபரப்பு என்ன என்று பார்ப்போமா? எபிசோடின் ஆரம்பத்தில் மயு வயதுக்கு வந்ததால் நாளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும், அதனால இனியா கூட ட்ரிப்புக்கு போக வேண்டாம் என்று ராதிகா சொல்ல, அதை கேட்டு கோபி ராதிகாவை சமாதானம் செய்ய முயற்சி செய்கிறார். ஆனால் அதற்கு ராதிகா ட்ரிப் போனால் அப்படியே போயிடுங்க என்று திட்ட கோபி என்ன செய்வது என்று யோசிக்கிறார். பிறகு இனியாவுக்கு போன் செய்து மயு வயதுக்கு வந்துவிட்ட விஷயத்தை சொல்லி ட்ரிப் போக முடியாது, ட்ரிப் ஒரு வாரம் தள்ளி வைப்போமா என்று கேட்க இனியா அதிர்ச்சி அடைந்து அவங்க சொல்ற டைமுக்கு தான் போக முடியும், நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் போக முடியாது என்று சொல்கிறார். பிறகு கோபி நீ நாளைக்கு ட்ரிப் போறதுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். அதைத் தொடர்ந்து வீட்டிற்கு வந்த கோபி ராதிகாவிடம் நான் ட்ரிப்புக்கு போகல என்று சொல்ல, அதற்கு ராதிகா நீங்க போகாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது என்று திட்டிவிட்டு போகிறார். பிறகு கோபி செழியனுக்கு போன் போட்டு இனியாவை ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக முடியுமா என்று கேட்க, அப்போது செழியன் மாலினியுடன் மது அருந்தி கொண்டு இருப்பதால் தன்னால் போக முடியாது, ஆபீஸ்ல லீவ் தரமாட்டாங்க என்று போய் சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி விடுகிறார். அதைத் தொடர்ந்து வீட்டில் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இனியா நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஈஸ்வரி கோபியை திட்டிக் கொண்டிருக்கிறார். பிறகு எழில் வந்ததும் இனியாவை கூட்டிட்டு போக முடியுமா என்று அனைவரும் கேட்க, அதற்கு எழில் எனக்கு 2 நாள் ஷூட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு போவோமா என்று கேட்க, அப்படியெல்லாம் போக முடியாது என்று இனியா கோபத்தோடு சொல்ல எல்லாரும் இனியாவுக்கு ஆறுதல் சொல்கின்றனர். பிறகு பாக்யாவும் எழிலும் இனியா ட்ரிப்புக்கு போகவில்லையே, அதனால அவ கவலையா இருக்கா, அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து பிறகு செழியனுக்கு போன் பண்ணி இனியாவை கூட்டிட்டு போக முடியுமா என்று கேட்க, அப்போது செழியன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு போக முடியாது என்று சொல்லிவிட பாக்யா என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.